வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெண் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் பாட்டிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேர்ள் பேபிலாம் இருந்தால் சின்ன வயசுலேருந்தே இதை வீக்லி ஒன்ஸ் அது செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அரை கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உடச்ச உளுந்து கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இதை நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். உடச்ச உளுந்தா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வறுப்பாட்ட உடனே அது தெரியும். ஏன்னா ஒரு சைடு அது கருப்பாக இருக்கும், ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும். அப்போ கலர் மாறுறது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லைட்டாக செவந்து வரும். ஆனால் கருப்பு உளுந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து மென்று பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். அங்கங்கே தேஞ்சு போன மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டு இந்த வாசம் வந்ததுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். கவுனி அரிசி, பச்சரிசி, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வீட்டில் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை கப் உளுந்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நான் வறுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக இருக்கணும். இதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நான் அரைக்க புளிந்து சேர்த்தேன். அதுக்கு பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இதை நான் சலிச்சுட்டு இதே கடாயில் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கருப்பட்டியை காய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் வந்துச்சோ அதே அளவுக்கு நல்லா தட்டிட்டு இல்லாட்டி பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருப்பட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இதோட 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாகவே இருக்கும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, கருப்பட்டி நல்லா கரைஞ்சாலே போதும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி நல்லா ஆறிடுச்சு. இதை டைரெக்டாகவே நான் கடாயிலே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பை இப்போ ஆன் பண்ணல, அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி மிச்சம் இருக்க கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. விஸ்க் வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும். இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, அதே மாதிரி கட்டியும் விழாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது நல்லெண்ணெய் நல்லா அப்சர்ப் ஆகிட்டே இருக்கும். எல்லா எண்ணெயும் உள்ளே நல்லா இழுத்ததுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு மொத்தமாக அரை கப் நல்லெண்ணெய் தேவைப்பட்டுச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா நம்ம கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நடுவில் வந்து கட்டி கட்டியாக வராது, இல்லாட்டி சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பாருங்கள் எப்படி உள்ளே இழுத்துக்குதுன்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் எண்ணெயை வெளியே விட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திருப்பி எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை, மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்ட்டு. கிட்டத்தட்ட அல்வா பண்ணுற மாதிரி தான், அடியில் ஒட்டாமல் சூப்பராக இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக அப்படி வரும். இந்த மாதிரி வரணும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னைக்கு ஓவராலாக அரை கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கு எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், உளுந்தங்களி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் கையில் தடவிட்டு உருட்டி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஈவினிங்கில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் பவுடர் கூட வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இந்த கருப்பட்டியை போட்டு ஒரு களியை ஈஸியாக கிண்டி கொடுத்துடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.